பேச்சில் ரெண்டு வகை, தத்துவம் மகா தத்துவம். கேட்குற ஆளுக்கு ஒன்றுமே புரியலன்னா தத்துவம், பேசுகிற ஆளுக்கே புரியலன்னு வச்சுக்க அதான் மகா தத்துவம். அப்படிலாம் இன்றைக்கி இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு தான் நாங்கள் எனக்கு தெரிஞ்சாலாக கூப்பிட்டு வர்றது. ஏன்னா நீங்கள் கை தட்டி அவங்களே தட்டிக்கிறாங்க. எங்கள் பட்டிமன்றம் ஒரு சுயநல பட்டிமன்றம், நாங்களே பேசி நாங்களே கைத்து கட்டிக்கிறோம். எடுத்து எதுக்கு அடுத்த ஆள் நம்பிக்கிட்டு அப்படின்னு அதுக்கெலாம் அதெல்லாம் ரெடிமேடாக நாங்கள் ஆள் வச்சுருப்போம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் உங்களை வந்து கெஞ்சும் கேட்க மாட்டோம். அழகாக சொன்னார் பார்த்தீங்களா, இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு. பேசும்போது இனிய வார்த்தை பேசணும். அதனால் இருக்கிறதுலே ரொம்ப ஆச்சரியமானது ஐயாவுடைய அந்த சிந்தனை. அவன் குருடு, ஏ குருடா, ஏ நொண்டி அப்படின்ற வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அது எவ்வளோ அவங்க மனசை சுடும் அப்படின்றக்காக அவங்களுக்கு அழகான பேர் மாற்றுத்திறனாளி. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வார்த்தை சுடும் அவனுக்கு அந்த கடும் சொல். அது ஏ ஒம்பது, ஏ அலி அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு தினந்தோறும் கூணி கூறி போவோம். அவங்களுக்கு அழகான பேர் திருநங்கைன்னு சொல்லுங்கள். தமிழில் இப்படி அழகான வார்த்தையில் இருக்கும் போல தேடி கண்டுபிடிங்க. அப்போ அதான் பேசும்போதே தெளிவாக பேசுகிறேன். என் நண்பர் இறந்து போயிட்டாங்க குமார்னு சொல்லி, என் கிளாஸ் மட்டும் பார்க்க போயிருக்கேன். அவங்க அம்மா அவன் பாடியில் விழுந்து அழுதுகிட்டாங்க. நான் போய் இறங்கி போனோன்னு குடுக்குடுன்னு அந்த அம்மா ஓடி அந்த என்னையை கட்டி பிடிச்சி இறந்து போன பையனை பார்த்து சொல்கிறாங்க, குமார் முத்தெல்லாம் இருக்கியா நீ போயிட்டேடா அப்படின்னாங்க. அன்னைக்கூட இலவு வீட்டுக்கு போகிறது அன்னைக்கூட நான் புதைச்சி மூடிட்டேன் பார்த்தீங்களா. படக்கு படகு நம்ம வார்த்தையை செதறிடுவோம். நம்ம ஒரு பேச்சாளர் எப்படி ஜெயிக்கிறாரு, எங்கே எதை பேசணும்னு தெரிகிறாள்லாம் கூட ரொம்ப ஜெயிக்க முடியாது. இங்கே இதை பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சால் ஜெயிச்சிடலாம். அது நிறையா பேருக்கு தெரியாது. பாருங்களே முக்காவாசி இந்த ஆஸ்பத்திரிக்குள்ள சொந்தக்காரங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு, பத்து ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கிட்டு போய் வெடுக்குன்னு கொடுங்க வச்சுட்டு அந்தால. நான் அவருடைய தாய் மாமியா, முதல்ல நீ வெளியே போயா. எதுக்கு பக்கத்தில் போய் இன்னும் முறைசாக எப்படி இருக்குது அவ ஐசோ இல்லை இருக்கு மாமா இருக்கு. நான் ஆஸ்பத்திரியில் வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு போனாங்க, அது நீ தான் நினச்சேன். அவன் அந்த டீப்பை வேகமாக எடுத்துகிட்டு, இல்லைம்மா டாக்டர் என்னை பொழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சேர முன்னுக்கு இழுத்து போட்டு பக்கத்தில் போய், அதெல்லாம் நம்பாத, நேற்று மாரிச்சாமி அப்படி தான் சொன்னேன், நேற்று நாலு மணி தான் அடக்க மாட்டேங்க தானே வரேன். அவன் வேலையாக எழுந்திரிச்சு நாலு பேர் அடக்க பண்ணுறதே வேலையாக வந்திருக்கு. இப்படி பேசலாமாங்க. அதுக்கு தான் இந்த இடத்துல இதை பேசணும். ஒரு தமிழ் வார்த்தையர் கணத்தில் விழுந்துட்டார், காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள், நீச்சு தெரியாது காப்பாற்றுங்கள். அவர்கிட்ட படித்த போய் எட்டி பார்த்து, ஐயா தமிழையா நீங்களா இருங்க ஏன் எடுத்துகிட்டு வரேன். அவர் நீச்சல் அடிச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு, தம்பியே ஏன் எடுத்து வாரேன் என்று சொல்லாதே, அது இலக்கண பிழை. ஏன் எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும். நீ உள்ளே இருந்தே சாகுடியே உனக்கு போய் எடுத்து வரேன்னு சொன்னேன் பாரு, கடைசியில் அந்தாலும் அடக்க மாட்டாங்க பார்த்தியா. எங் இங்கே போய் நீ ஏ தண்ணியை முழுங்கிட்டு நீச்சடிச்சுட்டு அது போய் பேசலாமா. இப்படி தாங்க மாற்றி மாற்றி பேசிடும். அதுக்கு தான் இந்த இடத்துல இதை பேசணும் அப்படின்ற வகையில் அழகாக சொல்லி முடித்தார் அரசியல் தொண்டு. ஏன்னா மாற்றுக் கட்சிக்காரரையும் புகழணும் பாராட்டணும் அப்படின்ற இனிய வார்த்தை. எங்கள் தங்கம் படத்துக்கு ஒரு பாடல் வரியை வாலி அவர்கள் எழுதுகிறார் எம்ஜிஆருக்காக. முதல் வரி எழுதிட்டார், நான் அளவோடு ரசிப்பவன், நான் அளவோடு ரசிப்பவன். அடுத்த வரியிலே நிற்கிறார் அரை மணி நேரமாக, கிடைக்கல அடுத்த வரி. அந்த நேரம் கலைஞர் அவர் வராங்க, என்ன வாலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஐயா ஒரு பாட்டு நான் அளவோடு ரசிப்பவன் போட்டேன். அதுக்கு அடுத்த வரி யோசிக்காமல் சொன்னார், நான் அளவின்றி கொடுப்பவன் அப்படி போடு. அரு எம்ஜிஆருக்கு கலைஞர் வரி சொல்கிறாருங்க. இதை ஒரு தடவை வாகினி ஸ்டுடியோவிலேருந்து வாலி வரும்போது எம்ஜிஆர் ஓடியாந்து கட்டி பிடிக்கிறார் வாலியை. வாலி அருமையான வார்த்தை போட்டிருக்கீங்க, அளவின்றி கொடுப்பவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னையை கட்டி பிடிச்சி எனக்கு முத்தம் கொடுத்த வேஸ்ட்டுங்க. முத்தம் கொடுக்க வேண்டிய ஆள் அங்கே இருக்கார் கோபாலபுரத்தில், யார் கலைஞர்கள் தான் அந்த வார்த்தையை சொன்னார், அவருக்கு முத்தம் கொடுங்க. அப்படி மாற்றுக் கட்சிக்காரர் கூட மரியாதையோடு பேசணும், அன்போடு புகழன்னு சொல்லி புகழக்கூடிய அந்த இனிமை வார்த்தையெல்லாம் பாராட்டணும். அது எங்கள் தமிழ் தொண்டால் தான் முடியும் என்று சொல்லி சென்னைக்கு ஒரு கோயில் பெட்டி பதில் சொல்கிறாங்க. எப்படி இருக்கும், உங்களுடைய கரகோஷத்துக்கிடையே ஒரு ஆண் பெண் அப்படி மாறி மாறி போகணும். கோயில் பெட்டி அன்னபாரதி அவர்களை முத்தமிழருடைய நீடித்த புகழுக்கு அவருடைய தமிழ் தொண்டு தான் பேசுகிறாங்க. ஹலோ ஹலோ. எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கிலும் வெற்றி மற்றாங்க, விடுத்த வாய்மொழிக்கு எங்கெங்கிலும் வெற்றி என்று வெற்றி முரசை பரசாற்றி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழக என் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, உண்மையிலே மக்கள் எவ்வளவு ஒரு ஃபயரா இருக்கிறாங்க பாத்தீங்களா. மொச்சப்பேரா தட்டப்பேரா, ஏற்கனவே நான் பசியோட இருக்கேன், நீங்க அந்த மொச்சப்பேருன்னு சொல்லாதீங்க நடுவர் அவர்களே. ஆனா உண்மையிலேயே ஒரு பஞ்சோட பேசினா மக்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். உலாம் பஞ்சா பருத்தி பஞ்சா, ஐயோ சாமி ஆரம்பிக்கல சார், தமிழ் மடையில தமிழ் சொல்ல எப்படி வீரியமா இருக்காங்க, எவ்வளவு விறுவிறுப்பா இருக்காங்க, அது ஃபயரா இருக்காங்க. அவளை ஒரு துருதுருப்பா விறுவிறுப்பா சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நம்ம திமுக கட்சி மக்களை பார்த்த உடனே சரி அவங்களுக்காக ஒரு பஞ்சோட நான் சொல்லி ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நனைஞ்சு உங்களையும் போதும் சார், ஏன்னா அவங்க எல்லாம் யூத், பழைய டெலிபோன் பூத்தே அவ்வளவு தூரம் பேசிட்டு போயிருக்கும்போது நம்ம எல்லாம் யூத் எப்படி பேசணும், யூத்
கொஞ்சம் பாத்து போது சார். ஃப்ரெண்ட்ஸ்னா லொல்லு, ஃபிகர்னா ஜொல்லு, ஸ்கூல்னா பெல்லு, காலேஜ்னா செல்லு, லவ்னா ஜில்லு, லைஃப்னா த்ரில்லு, எத்தனை கட்சிகள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தாங்க தில்லு. ஏதாவது சொல்லு, அப்பதான் அடுத்த மீட்டிங் கிடைக்கும். ஏன் நடுவர்வர்களே, எவ்வளவு அழகா சார் உட்கார்ந்துருக்கிறாங்க. உப்பை போல் எளிமையான, கற்பை போல் புனிதமான, தொண்டர்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய அன்பழகன் சாருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களை உங்களை பார்த்தோம்னா உங்களை சொல்லாம நானும் தலைப்புக்குள்ள போகுது. நாகரிகம் கிடையாது, அதனால உங்களின் உங்களை நடுவரை வாழ்த்தி ஒரு சின்ன ஒரு தம்மா தொண்டு, ஒரு குவாட்டரா ஒரு பாராட்டு நடுவர்களே, பாராட்டு நடுவர்களே. நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? நீங்க என்ன சாதாரண நடுவரா? அப்புறம் தெருத்துற பிச்சை எடுக்கிற நடுவரா? என்ன ஏதாவது சொன்னாலும் கேப்புட்டு அவங்க என்ன யோசிப்பாங்க? நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சினா அருவா, திண்டுக்கல்னா பூட்டு, சிவகாசினா வேட்டு, மதுரைனா மல்லி, பாண்டிச்சேரினா மில்லி, மதுரை முத்து தாங்க கில்லி. ஓஹோ, இந்த கில்லிய மோலே சொல்லிதான் எதுக்கு இடையில மல்லி மல்லின்னு. நடுவர் அவர்களே, அது கண்ணதாசன் அவர்கள் ஒரு தடவை மில்லின்றால சொல்றேன், ஐயா நான் வெளிநாடு போறேன், என்ன வாங்கிட்டு வர, நல்ல பேரை வாங்கிட்டு வாயா, அது போதுமையா? ஒரே ஒரு டக்குன்னு யோசிக்க முடியும். எல்லா தொழிலும் நின்றுட்டேன், கண்ணாசனுக்கு ஒரு இடம் தரணும், நான் பாண்டிச்சேரியில் நிற்கலாம்னு இருக்கேங்கய்யா. பாண்டிச்சேரியில் உன்னால் ஸ்டெடியாக நிற்க முடியுமா? யோசிக்கும் கூலியும் வர்றது, நம்மளாம் எழுதி படித்து சொல்லிக்கிட்டு இருப்போம். எங்கள் நகைச்சு முடிஞ்சு. முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 95வது பிறந்த நாள் விழாவை இந்த கொண்டாடிட்டு இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நடுவர்களே, திருக்குவேளையில் பிறந்த திருமகன், அஞ்சுகம் அம்மையார் பெற்றெடுத்த அஞ்சா நெஞ்சர், ஈரோட்டில் கருவாகி காஞ்சிபுரத்தில் உருவாகி தமிழுக்கே திருவானவர் என்று சொன்னால் முத்தமிழ் வித்தர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களுங்க. பேரறிஞர் அண்ணாவோட ஆட்சி காலத்தில் ஹிந்திய ஒரு தேசிய மொழியாக அறிவிக்கும் பொழுது அறிஞர் அண்ணா கேள்வி கேட்குறாரு, எதுக்கு ஹிந்திய தேசிய மொழியாக அறிவிக்கிறீங்க அப்படின்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் ஹிந்தி தாங்க இந்தியாவில் அதிகமாக பேசுகிறாங்க, அதனால் ஹிந்திய தேசிய மொழியாக அறிவிக்க அப்படின்னு சொல்லும்போது அறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்போ இன்மையிலே இந்தியாவோட தேசிய பறவை அதிகமாக இருக்கிறது காக்கா தான், பிறையா காக்காவை தேசிய பறவையாக இருக்க வேண்டியதானே, எதுக்கு மயிலை தேசிய பறவையாக அறிவித்தீர்கள் என்று சாட்டையடி பதில் சொன்ன ஒரே தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களுங்க. அதே போல உண்மையிலே காலை கதிரவன் போல் கை சிவக்க கொடை வழங்கும் காவலர் வாழ்ந்திருந்த தமிழ்நாடு என்று தமிழ் தொண்டாற்றிய ஒரு தலைவர் அவர்கள் இன்று இருந்தார் என்று சொன்னார் டாக்டர் கலைஞர் அவர்கள். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு ஒரு மனுஷன் வரானா எந்த கொம்பனும் இருக்க முடியாது. நடுவர்களை, தமிழன் தான் எதிர்நீச்சல் போட்டு வருவான். உதாரணம் சொல்லட்டுமா? எப்படி? நம்மால் ஒருத்தரும் ஃபாரின்காரன் ஒருத்தரும் சாப்பிட போயிருக்கிறாங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கும் போது தயிர் இருக்குல்ல, தயிர் அதை பார்த்த உடனே என்னன்னு தெரியல, நம்ம ஆள்கிட்ட கேட்குறான், வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறான். இவனுக்கு கேடுன்னு இங்கிலீஷில் சொல்ல தெரில, ஆனால் சமாளித்தான் பாருங்க. அந்த நேரத்தில் மில்க் ஸ்லீப் அட் நைட் அண்ட் மார்னிங் பிகம் டைட், தயிருக்கே ஒரு புதுசாக விளக்கம் கொடுத்த ஒரு ஆள் எப்பா. ஆனால் அந்த காலத்தில் எப்படி நேரத்தை கணக்கிட்டாங்க அப்படின்னா, மணலை வைத்து நேரத்தை கணக்கிட்டாங்க. வெள்ளக்காரன் அந்த மணல் கடிகாரம்னு ஒன்று வச்சிருப்பாங்க. தயிருக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் நம்மால் ஜெயிச்சா வருவார். தயிருக்குமா? ஆமாம். கடவுள் ஏப்பா கஷ்டப்படுறீங்க, எப்போ உனக்கு என்ன ஒரு ரஷ்யாக்கார், எனக்கு ரூம் நிறையா தங்கமாக வேணும். அட பேராசக்காரா ஜெர்மனிக்கிற உனக்கு, எனக்கு ரூம் நிறையா வைரமாக வேணும். நம்மளை கூட்டு உனக்கு என்ன வேணும், எனக்கு அந்த ரெண்டு ரூம் சாவி வேணும் அப்படின்ட்டார். ஏன் உனக்கு அதுக்கு சோம்பேறித்தனம், படக்குன்னு திறந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் பார்த்தீங்களா, ஆச்சரியப்படுத்துவாங்க. நேரத்தை கணக்கிட்டான் மணல் கடிகாரத்தை வச்சு, நேரத்தை கணக்கிட்டான் வெள்ளையன். ஆனால் நம்மளால் அப்பவே நேரத்தை எப்படி கணக்கிட்டாங்க தெரியுமா? சூரியனை வச்சு தான் நேரத்தை கணக்கிட்டாங்க. காலையில் அப்படிங்கிற உதயமான 6 மணி, அப்படி நட்டச்சாமத்தில் வந்தால் 12, அஸ்தமானமானால் மீண்டும் சாயந்தரம் 6 மணி. யோசிச்சு பாருங்க, வெள்ளையன் மண்ணை பார்த்து நேரத்தை கணக்கிடும் பொழுதே விண்ணை பார்த்து நேரத்தை கணக்கிட்டவன் தான் நம் தமிழன் என்று சொன்னால், நடுவரவர்களே, அந்த தமிழ கலைஞர்களுடைய தமிழ் வசனம் நீங்கள் சொன்ன மாதிரி, அன்னைக்குள்ள பொன்னியின் செல்வன் அல்லது இன்னைக்குள்ள பொன்னர் செங்கிற வரைக்கும் அவருடைய தமிழ் வசனம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கெல்லாம் படம் எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஆம்பளைங்க இருக்காங்க, பொம்பளைங்க இருக்கிறாங்க. சினிமா பார்க்காத பையனும் இல்லை, சீரியல் பார்க்காத பொம்பளையும் இல்லை. பெண்கள்லாம் நம்ம எதை பார்த்துக்க அழுகிறோம்? டிவி சீரியலை பார்த்து அழுகிறோம். ஆண்கள்லாம் எதை பார்த்து அழுகிறாங்க தெரியுமா? ஃப்ரிட்ஜை பார்த்து அழுகிறாங்க. என்னைக்கு வச்சு சாம்பாரின் சட்னியும் தலையில் ஊத்தப்போறாளோ அப்படின்னு ஃப்ரிட்ஜை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சினிமா பார்க்காத பையலும் இல்லை, சீரியல் பார்க்காத பொம்பளையும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அது சீரியல் வந்த பின்னாடி ஆண்களுக்கு தான் கஷ்டம். ஏன்? ஏன்னா அந்த விளம்பர இடவெளியும் அதுக்கு ஒரு தோசையாக ஒரு இட்லியே கிடைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவர் சொத்துன்னு இட்லி வந்து விழும். அடுத்து சட்னி கிச்சனே பார்த்துக்கிட்டு இருப்பேன், வெறி இட்லி சாப்பிட்றான் விக்கிட்டேன். ஏமா தண்ணி விடுமா? அந்த மாதிரி சீரியல் பார்த்து இருங்க, முடியட்டு வர்றேன் அப்படின்னு. அதுக்குள்ள இந்த முடிஞ்சிட்டான். அவ்வளோதான், சீரியஸாக இருக்கிறவங்க சீரியல் இருக்கிற வித்தியாசம் வேணாமா? அதனால தான் சில ஆண்கள் தூங்கினாலே அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. நடிச்சாமல் 2 மணிக்குங்க குரட்டை ஒரு தூங்கிட்டு இருக்காரு.
பட்டான் எந்திரிச்சு அவன் குரட்டில் அவனுக்கு ஏற்றுக்கொள்ள யாரு புண்டியா நீதா நான் தானா குரட்டு ஒருத்தையும் ரெண்டே ஆளுக்கு எழுப்புது ஐயோ ஐயோ எந்திரிக்கா புனிச்சு போர் தூக்கி போட்டு பட்டான் கட்டில் இருந்து கீழே என்னம்மா இந்தாங்க தூக்க மாத்திரை போடாம படுத்துட்டீங்க அவன் ஜெருப்பகத்தை அவன் தள்ளி அடிச்சான் தூக்கம் தூங்கிட்டு இருந்தேன் எனக்கு ஏண்டி தூக்க மாத்திரை ஆனால் ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இத்தனை பெண்கள் கூட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு நேர்மையான ஒரு கட்சி என்று சொன்னால் திமுக கட்சி என்று சொல்லலாம் மடுவர்களே ஆனால் இன்றைக்குள்ள சினிமா நாகரிகம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இன்றைக்கு ஃபுல்லாக உண்மையிலே டைரக்டர்ஸ் ஃபுல்லாக படம் கதை ஆரம்பித்த உடனே எங்கே யார் காலில் போய் உழுகுறாங்க தெரியுமா ஹீரோ காலையும் ஹீரோயின் காலையும் உழுறாங்க ஆனால் அன்னைக்கு படம் கதை எழுதின உடனே யார் காலில் போய் உழுறவங்க தெரியுமா டாக்டர் கலைஞர்வர்களுடைய காலில் போய் விழுந்து நீங்கள் வசனம் எழுதணும் அப்படின்னு விழுந்தாங்கன்னா அதுதான் இவர்களை தமிழுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் மனோகரம் பராசக்தி படத்தில் அவ்வளவு அழகான ஒரு வசனம் ஆஹா அந்த கோட் சீன் உண்மையிலே ஒரு நடிகனுக்கு கை நடிக்கும் கால் நடிக்கும் ஆனால் மீசை கூட நடிக்குமா என்று கேட்டால் நடிக்கும் செவாலய சிவாஜி கணேசன் நடித்தா நடிக்குங்க அந்த மீசை கூட அந்த பராசக்தி படத்தில் அந்த கோட் சீனில் அவ்வளோ அழகாக அந்த வசனங்கள் எழுதியிருப்பார் பாருங்க இந்த மேடையில் நான் இதே அந்த டயலாக் கொஞ்சம் மாற்றி பேசுனா எப்படி பேசுகிறேன்னு சொல்கிற நடுகிறவர்களே கொஞ்சம் தூங்கிடாதீங்க அந்த பராசக்தி மேடையில் அந்த கோட் சீன் இந்த பட்டிமன்றம் பல வித்தியாசமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது பல வித்தியாசமான மனிதர்களை சந்தித்திருக்கிறது இந்த பட்டிமன்றம் ஒன்று புதியதும் அல்ல இந்த பட்டிமன்றத்துக்கு பேச வந்திருக்க நான் ஒன்று புதுமையானவளும் அல்ல பட்டிமன்றத்தில் குழப்பங்களை விளைவித்தேன் எதிரணியை தாக்கினேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் உங்களின் முன்னால் நீங்கள் நினைக்கலாம் இதையெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கப் போகிறேன் தடுக்கப் போகிறேன் என்று இல்லை இல்லை நிச்சயமாக இல்லை பட்டிமன்றத்தில் குழப்பங்களை விளைவித்தேன் ஏன் பட்டிமன்றம் கூடாது என்பதற்காகவா பட்டிமன்றம் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக எதிரணியை தாக்கினேன் ஏன் எதிரணியே கூடாது என்பதற்காகவா எதிர்க்கட்சியின் பெயரால் பல சதிவேலை திட்டங்கள் நகழ்ந்து விடக் கூடாது என்பதற்காக நீங்கள் நினைக்கலாம் யாருக்குமே இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் ஏன் இந்த அக்கறை என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் அதனால் தான் கோவில்பட்டியிலிருந்து டாக்டர் கலைஞரவர்களின் புகழுக்கு காரணம் தமிழ் தொண்டை என்று உங்கள் முன்னால் பேச வந்துள்ளேன் உங்களின் கைத்தட்டலோடு இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் டாக்டர் கலைஞரவர்களுடைய தமிழ் வசனம் நடுவர்களே தமிழ் தொண்டு ஆனால் இன்னைக்கும் பாட்டு எடுத்துக்கான் ஒரு பாட்டை பாருங்க ஏதாவது ஒத்த வார்த்தை தமிழ் வருதான்னு பாருங்க Come on, get me a loving machana, rasupalli, kalis me a tharana, wheel in the zikkilla, zomi a lava, na 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 na. Nandana na thane, 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 nandana na thane. Sir, irukkiringla? Illa, mola, idu enna, na idu kanamudi omam nenachi, saami kumbida arambichiten. Padakkana namaduku kumbhasa mari. தமிழ் ஒரு காலத்துல நிலாவை காமிச்சு சோறு ஊட்டினா ஆமா சீடிய போட்டு விட்டு உள்ள தேறேன் ஏதோ மாறிடுச்சுங்க அப்படின்னு வேற சீடிய எதுவும் திருப்பி திருப்பி போட்டோமா அப்படின்னு ஒரு காலத்துல நிலாவை காமிச்சு சோறு ஊட்டினா இன்னைக்கு பக்கத்து விட்டு கலாவை காமிச்சாதான் சோறே திங்காங்க என் பிள்ளை திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போய் உங்க ஊருதாமா திருவண்ணாமலை கூட்டிட்டு போய் ஜோதி தெரியுதான் பாருடா ஜோதி தெரியுதான் பாருடா அவன் சொல்றான் ஜோதி தெரியல மம்மி அவன் தங்கச்சி தேவிதான் தெரியுறா அப்படிங்கிறான் இன்னைக்கெல்லாம் பட்டிமன்றத்தில் இப்படி பேசினா தான் கலா நிலா ஒண்ணு ஜோதி ஒரு ஜோக்குக்கு சிரிச்சாங்க அது உங்களுக்கு பொறுக்கலையா பாத்துங்க இப்படி பேசினா அதாவது ஒரு நகைச்சு போப்பா வேலையை பார பண்ணுறாங்க ஆனால் நடுவரவர்களே தமிழ் இன்னைக்கு இருக்குதா பசங்ககிட்ட ஒரு இங்கிலீஷ் டீச்சர் கிளாஸ்க்குள்ள வராங்க டே கீப் குவாய்ட் கீப் சைலன்ஸ் ஒரு வார்த்தை தமிழில் பேசக்கூடாதுடா அந்த பையன் ஓடி வந்தான் டீச்சர் டீச்சர் நேற்று எங்கள் வீட்டில் பூனை பால குச்சிட்டு போயிடுச்சு டீச்சர் அப்படின்னா டே பூனைங்கிறது தமிழ் வார்த்தை அப்படி பேசக்கூடாது எப்படி பேசணும் சி ஏ நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காம போய் அவர்கள் துடிதுடித்து சாக வேண்டும் என்று நாம் கோடாங்கி சோசியரும் கூட்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டையை வச்சு சுடாட்டில் உட்காந்து செய்வதான் செய்வனை உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்கள் செய்துள்ளார் அதில் உதாரணம் வேற அந்த அஞ்சு மார்க்கை ஃபுல்லாக வாங்கிருக்கு அது மாதிரி இன்னைக்கே அந்த தகராறு ஆனால் உண்மையிலே இத்தனை இங்கிலீஷ் பாட்டும் ஹிந்தி பாட்டுலாம் வந்துட்டு இருக்கும்போது நான் இளைஞர்களை பார்த்தே கேட்குறேன் ஒரு பாட்டு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க ரைட்டாக தப்பான்னு மட்டும் சொல்லுங்கள் இச்சி 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 கொடு வச்சு 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 கொடு நச்சு 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 கொடு ரைட்டா ரைட்டா ரொம்ப தப்புன்னு அவர் ரைட்டு அப்படின்னு அவ்வளோ சிரிச்சிட்டு சொல்கிறாரு அவர் அவர் செய்கிறத சொன்னார் நீங்கள் எதுக்கு அது வறுத்துருச்சு போடுறீங்க அவர் ரொம்ப சந்தோஷம் அஞ்சு குழந்தை அவருக்கு இன்றைக்கு இல்லை சென்சார் கட்லாம் ஒன்றும் இல்லைங்க நினச்ச நேரம் பாட்டு நினச்ச படம் பேரெலாம் பாருங்கள் படத்தை ஃபுல்லாக வைக்கிறான்
ஆனால் அன்னைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் பூமாலைன் திரைப்படத்துக்கு வசனம் எழுதுகிறாங்க. ஏகப்பட்ட சென்சார் கட்டு நிறைய கட் ஆகுது. உடனே இந்த விஷயம் கேள்விப்பட்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் நேரடியாக தணிக்கை குழு ஆஃபீஸ்க்கே போகிறார். டாக்டர் கலைஞர் அவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்த உடனே தணிக்கை குழு ஆஃபீஸரே மேலேருந்து கீழே இறங்கி வரார். படியில் மாடியிலேருந்து கீழே இறங்கி வரார். இப்போ கலைஞர் அவர்களும் அந்த தணிக்கை குழு ஆஃபீஸரும் மாடிக்கு மேலே ஏறும்போது, ஏன்பா அப்படி மேலே ஏறி ஏறி இறங்க வைக்கிறீங்க, ஏன் மேலே ஏறி இறங்க வைக்கிறீங்க, எதுக்கு இப்படி கட் பண்ணுறீங்கன்னு சொன்ன உடனே தணிக்கை குழு ஆஃபீஸர் கொஞ்சம் நக்கலாக கேட்குறாரு கலைஞர் அவர்களை பார்த்து. நீங்களாம் நாத்திகவாதி, இந்த பழனி திருப்பதியெல்லாம் மலைக்கு ஏறி ஏறி போயிருக்க மாட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் மாடி ஏற வச்சோம் அப்படின்னு உடனே டக்குன்னு சாட்டையடி சொன்னாராம் டாக்டர் கலைஞர் அவர்கள். அங்கெல்லாம் போனால் மொட்டை போடுறாங்கய்யா, அங்கே போனால் மொட்டை போடுறாங்க, இங்கேயும் வந்தால் நீங்களுமா என்னை மொட்டை போடுவீங்க என்று டக்குன்னு தமிழாலே சாட்டையடி கொடுத்தார் என்று சொன்னால் அதுதான் டாக்டர் கலைஞர் அவர்கள்ங்க. பாட்டு இன்றைக்கி எத்தனையோ ஹிந்தி பாட்டு இங்கிலீஷ் பாட்டுன்னு வரும்போது தமிழ் மொழியை செம்மொழியாக மாற்றிய ஒரே தலைவர் என்று சொன்னால் டாக்டர் கலைஞர் அவர்கள். எத்தனை நம்ம விஷயங்கள் சொல்லலாம் நடுவர்களே. சமூக தொண்டுன்ட்டு இங்கே அவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி பெண்கள் கூட்டம் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. பெண்களுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது தெரியுமா? எப்படி? ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமான ஒரு பவர் இருக்குங்க. இப்போ அந்த ரெண்டு பிள்ளைகளும் பூ வச்சிருக்காங்க, நான் மட்டும் பூவே வைக்கல, ஏன் தெரியுமா? பெண்களுக்கு அதிகமான பவர் இருக்கா? ஆமாம் சார். இந்த செல்போன் கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொண்டு வாங்க, ஏன்னா பவர் இல்லாமல் இருக்கு. சிம் இருக்கா? முதல்ல சின்ன நகைச்சுவாங்க கோச்சுக்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு வந்து அவ்வளவு சிறப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அவங்க ரெண்டு பேருமே பூ வச்சிருக்காங்க, நான் மட்டும் பூ வைக்கல, ஏன் தெரியுமா? ஏன்? நானே ஒரு பூ, எனக்கு எதுக்கு பூ? அட தூ, நான் ஏதோ முக்கியமான பாயிண்ட் நினச்ச கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த அந்த அம்மா கோபத்தில் இருந்துச்சு, போடி வெக்கம் கட்ட வேலை அப்படின்னு பார்த்தியா? வெளியே பார்க்க சொல்றா சார், பெண்களோட மென்மையான குணத்தை பார்க்க வேண்டும். எப்படி? ஆமா, பெண்கள் எதை செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்குங்க. அந்த பெண்கள் சடை எடுத்து பூ வைக்கிறோம்ல, அதுக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த வகிடு எடுத்து பின்றோம்ல, ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு, ரெண்டையும் இணைக்கும் பாலமாக ஒரு பெண் இயங்குகிறாள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சடை பின்னி பூ வைக்கிறோங்க. ஓ, அதுல இவ்வளவு அர்த்தம் இருக்கா? ஆமா. இப்ப இந்த வகிடு எடுத்து இங்கிடிச்சுக்கிறது பிறந்த வீடு, ஆமா, இது புகுந்த வீடு, ஆமா. அப்ப கொண்ட என்ன சின்ன வீடா? இல்லை, அது தனியாக இருக்கேங்க, அது என்னன்னு கேட்குறேன். இவர் இப்படி இப்படி தான் ஒரு அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன், மனுஷன் சரு சருன்னு டீ ஆத்திட்டு இருந்தார். ஏன் அப்படி டீ ஆத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். என் பொண்டாட்டி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு, அம்மா அப்படின்னா பொண்டாட்டி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணுமா, ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்னென்ன அப்படிங்கிற மனுஷன் சொல்கிறாரு. வேலைக்காரி வச்சுக்கிட்டு நடந்தாம பொண்டாட்டி கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற உனெல்லாம் ஜென்ம சனி வந்தாலும் திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். அது அது கால மாற்றத்தில் உருவான விதம். 1000 ரூபா சைக்கிளுங்க, வெறும் 1000 ரூபா சைக்கிள், 5 பேர் உட்காந்து ஆனந்தமாக போன காலர், மனைவி பின்னாடி உட்கார வச்சு, அவர் மனைவி தான், நீங்கள் யோசிப்பீங்க யார் மனைவி, முன்னாடி பையனை கடைசி பையில தோளில் உட்கார வச்சு ஐஸ்கிரீம் கள்ள மிட்டாய் வாங்கி 1000 ரூபா சைக்கிள், அவ்வளோ ஆனந்தம். இன்றைக்கி 1,30,000 ரூபா ஒரு டூவில், 2 டயர் மட்டும்தான் இருக்குது, உட்கார இடத்த காணும். அது ஒய்ஃபு குண்டார் தான் முடிஞ்சு, அவன் டேங்கில் உட்காந்து ஓட்டி போகணும். அப்படி போயிட்டு இருக்காங்க, அதில் போயிட்டு வேகமாக உட்கார இடம்லாம் போய் உட்கார வச்சு வேகமாக போன ஒரு ஸ்பீடு பிரேக்கில் கூச்சு நிறுத்துறோம்னு இந்த பிள்ளை அதிர்ச்சியாக தேவி இன்னொரு திண்டு உள்ள போகுது. இங்கேருந்தே பார்க்குறேன், என் பொண்டாட்டி மாதிரி இருக்கா, ஏன் லூஸ் நான் வெரைட்டி வாயா அப்படின்னு, 7 கிலோமீட்டர் போய் பொண்டாட்டியா கூடிய அப்படின்னு, அதெல்லாம் ஏற்றுன்னு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டான் இந்த பிள்ளையே, நீயா இறங்கி வாடி, பரவாயில்ல நல்லாத்தான் ஓட்டுறாரு அப்படின்னா கடைசி வேணா இவன் சைக்கிள் தான் ஓட்டி வந்தேன் பாவம். ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஏத்துனதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? போட்டு விடுவோம், சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆனால் பெண்களுக்கு கூட இன்றைக்கு இந்த அளவு சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆரம்பித்து நம் தளபதி அவர்கள் தான் உண்மையிலேயே மகளிருக்கு இந்த அளவு ஒரு சுதந்திரம் கொடுத்த ஒரு கட்சி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கட்சி நடுவர்களே. தளபதி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கலைஞர் அவர்களை பற்றி? கலைஞர் அவர்கள் ஒரு முறை ஒரு பணி நிமித்தம் காரணமாக பாண்டிச்சேரி போயிருக்கிறார். பாண்டிச்சேரி போயிருக்கும்போது அங்கே ஒரு ரூமில் தங்கக்கூடிய ஒரு சூழல் வருது, கூடவே அவருடைய பணியாளர்களும் தங்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்போ திடீர்னு கூட இருக்கக்கூடிய அந்த பணியாளருக்கு காய்ச்சல், அப்படி விட காய்ச்சலால் குளிரால் நடுங்கும் பொழுது முருகா 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 அப்படின்னு கத்துனாராம். உடனே டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னாராம், டக்குன்னு, எப்பா நான் முருகா இல்லைப்பா மூக்கா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த காய்ச்சலை கூட விட்டு அந்த பணியால் சிரித்தான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் கூட அந்த தமிழ் கொஞ்சி விளையாடுகிறது நடுவர்களே. உண்மையிலே மனோகரா படத்தில் கூட அவ்வளோ தூரம் ஒரு அழகான வசனங்கள் எழுதியிருப்பார். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம்ட்ட நான் சொல்லி முடிச்சுக்கிட்டுறேன். அப்துல் கலாமை அடுத்து மறைந்த ஜனாதிபதியாக மட்டுமல்லாமல் என்றைக்குமே மக்களின் ஜனாதிபதியாக இருப்பவர்கள் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயாவுக்கு அடுத்து அதிகப்படியான மாணவர்களை சந்தித்த பெருமை நம் தளபதி ஸ்டாலின் அவர்களையே சந்தித்தமாக சாரும். உண்மையிலே நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் முடியட்டும் விடியட்டும் என்று தேசத்தை ஒரு புத்துணர்ச்சியாகிய பெருமை தளபதி அவர்களுக்கு உண்டு. ஆனால் உண்மையிலே பேரிழந்த தமிழ் இனம் கூறு பெறவே தினம் தினம் ஊர் சுற்றி போர் நடத்தினாய், வேர் நீ என்றானது திராவிட இயக்கம், விழுதுகளையும் சீர் செய்வாய், இன்னும் சிறக்கும் உன் வாழ்வு,
பார் போற்றும் பகுத்தறிவு பகலவன் தேர் நடத்திய திசையின் செல்லட்டும் உன் படையே திக்கட்டும் நிலைக்கட்டும் உன் புகழை என்று சொல்லி மனோகரா படத்தில் ஒரே ஒரு வசனம் டாக்டர் கலைஞர்களுடைய வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா தமிழ் தொண்டுக்கு நிச்சயமாக இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு தெரிய வேணும். இன்னைக்குள்ள தாய்மார்களுக்கெல்லாம் சொல்கிறேன், குழந்தைக்கு பாசத்தை மட்டும் காட்டாமல் நம் தலைவர் அவர்களை போன்ற நல்ல தலைவர்களை காமிச்சு தேசத்தையும் காட்டி வளர்த்தார்கள்னா நிச்சயமாக நம் நாடு நல்ல நாடாக மலரும். மனோகரா படத்தில் வசந்த சேனைக்கு எதிராக நின்று அந்த அவ்வளோ அழகான சிவாஜி கணேசன் ஒரு டைலாக் சொல்வர், புருஷோத்தமரே முரட்டுக்காரியின் உருக்கும் விழியிலே உலகத்தை காண்பவரே, மானம் ஒன்றை நல்வாழ்வு என கொண்டு வந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாஸ்தாக வந்தவரே, மயிலுக்கும் மந்தைக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர் நிலவை கொல்லிக்கட்டை என்று கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அரணரின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், அவர்களை அவதூறு பேசிய உமது அங்கங்களை பிளந்தெறியுவேன், இந்த துரோக பேச்சுக்கு உண்மை தூண்டிவிட்ட துர்க்கையின் உடலை துண்டாடுவேன், துணிவிருந்தால் தோளிலே வலுவிருந்தால் எடுத்துக்கொள்முது வாளை தடுத்துக்கொள்முது சாவை, தைரியம் இல்லாவிட்டால் தழுக்கு காரியின் குலுக்கு சிரிப்பிலே நீர் கோடையாக விட்டிருந்தால் ஓடிவிடும் என விட்டு புறமுதுகு காட்டி ஓடும் ஓடும் ஓடும், ஏ ராஜ விக்ரமே பழிவாங்கும் பக்கம் பூஜை செய்ய வந்திருக்கிறேன், அப்படியே நெல்லும் அசையாமல் நெல்லும், இந்த சித்து வேலைக்காரியின் ரத்தத்தை கொண்டு வந்து நமக்கு அபிஷேகம் செய்கிறேன், இந்த நாசக்காரியின் நரம்புகளால் நமக்கு மாலை சூட்டுகிறேன், முல்லை சிரிப்பன புகழ்வீரே மோக போதையில் அந்த பல்லை எடுத்துக்கோ அர்ச்சனை செய்கிறேன், பாவி பார் பத்தினியை ஈன்ற படும் பாவி பார், இந்த கைகளிலே உந்த உயிர் படும் பாட்டை பார் என்று சொன்னவன புருஷோத்தமா அப்படின்னு சொன்னவனதாங்க நிப்பாரு. இன்றைக்கும் இந்த வசனம் உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள நம் கலைஞர்களுடைய தமிழ் தொண்டை என்று சொல்லி கடைசி காலத்தில் இப்போ சமீபத்தில் பேசின டாக்டர் கலைஞர் பேசும்போது அவருக்கு தொண்டை கட்டிடுச்சு பேச முடியல. அப்போ கூட அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் தொண்டை கட்டியிருக்கிறது பேச முடியவில்லை, தொண்டை கட்டியிருக்கிறது பேச முடியவில்லை, ஆனாலும் மக்களுக்கு ஆற்றக்கூடிய தொண்டை நான் கைவிட போவதில்லை என்று சொன்ன ஒரே தலைவர் நம் தலைவர் அவர்களை என்று சொல்லி வாய்ப்படுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். ரெண்டு அணிக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப பெருமை சேர்த்துருக்காங்க நிறைய விஷயங்களை அடிக்க, அதுவும் அந்த வசனத்தெல்லாம் இந்த வயசில் மனப்பாடம் பண்ணி, ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை சுருக்கி சொல்கிறோமோ அந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க. ஒரு காலத்தில் எவ்வளோ நேரம் பேசினாலும் ரசிப்பாங்க, அப்படி ஏன்னா அன்னைக்கெல்லாம் பொழுதுபோக்கு சாதனம் கிடையாது. காஞ்சிபுரம் வேதாந்த சாமி தன்னுடைய சிஷியனை கூப்பிட்டார், கூப்பாங்க வா சுவாமி கூறுங்கள், நீ திருப்பெரும்பூர் ஓடிப்போய் திருவங்கட சரியை சந்தித்து திருக்குடந்தில் இங்கே வந்திருக்கிற திரு நாராயண ஐயங்கார் சுவாமி திருக்கோயில் ஆராதனைக்கு திருப்பூல் எடுத்து திரும்பும் போது திருவடி தவறி திருக்குளத்தில் விழுந்து விட்டால் சொல்லிட்டு வா, அப்படியே பருக்கு பருக்கு முழித்தான். ஏடா சொல்லிடுவியா, சொல்லிடும் சாமியே, எப்படி சொல்வ, கும்போணத்தா சாமி குட்டையில் விழுந்தேன் இவ்வளோதானையா, நீங்களாம் ஒரு மனுஷனா என் மானம் கிட்ட போய் ஒன்றரை நேரம் பேசிக்கிட்டு இருக்க, அந்தால் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன். சுருக்க வேண்டியதை வள வளவுன்னு இழுத்த எப்படி இருக்கும், அது மாதிரி அவ்வளவு மனப்பாடங்களை ஒரு வரி விட்டாலும் போச்சு தெளிவாக சொல்லி அழகாக ரெண்டு அணிக்கும் ரெண்டு பேர்களும் வலு சேர்த்துருக்குறாங்க.